தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீதுதான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார். அவர் மௌனமா உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதிக்கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வதுதான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ள ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறகுது. அது மனசிலிருந்து பிறக்கிறது இல்லை, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்திலே ஒரு அப்பா இருந்தார், கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார், மகனே உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான், இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா, நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யார்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்துதான். நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குதே, அது நல்லதாக கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புகிறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது, இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது அவ்வளவுதான். 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு, மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம், அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோ ஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை, வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததிகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசை அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது, அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னா. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அந்த ஊரில் அடிக்கடி சேவல் சண்டை நடக்கிறது வழக்கம். அரண்மனையில் ஒரு ஆள் இருந்தான், மன்னருக்காக அவன் ஒரு சேவல் வாங்கிட்டு வந்தான், சண்டை போடுறதுக்காக அந்த சேவலை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் ஆச்சு,
மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டார். என்னப்பா சேவல் தயாராயிட்டதா அப்படின்னு கேட்டார். இன்னும் அது தயாராகல மன்னா, இன்னும் வளரல, அதுக்கான தகுதி இன்னும் அதுக்கு வரல அப்படின்னா. எதனால் அப்படி சொல்கிறேன்னாரு. கோபம் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படின்னா. சரி அப்படின்னு விட்டுட்டார். மறுபடியும் கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ எப்படி நிலைமை, சேவல் தயாரா அப்படின்னார். இன்னும் இல்லை அரசே, மற்ற சேவல் எங்கேயாவது கூவுற சத்தம் கேட்டால் உடனே இது பரபரப்பாயிடுது, பக்கத்தில் ஒரு சேவலின் நிழலை கண்டா கூட இது பரபரப்பாயிடுது அப்படின்னா. சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு விட்டுட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ மறுபடியும் விசாரித்தார். இன்னும் நம்ம சேவலுக்கு அந்த தகுதி வரலமண்ணா, போராட்ட உணர்வு அதுக்கு இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, உள்ளே மெதுவாக தான் எரிய ஆரம்பிச்சிருக்குது போராட்ட உணர்வு, அப்படி இருக்கக்கூடாது, அது பற்றி எரிய வேண்டாமா அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இப்போ எப்படின்னு கேட்டார். இப்போ அவன் சொன்னான், மன்னா கிட்டத்தட்ட அது போருக்கு தயாராகிட்டது அப்படின்னு நினைக்கிறேன்னா. எதனால் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டார். மற்ற சேவலின் குரலை கேட்டால் அது அசைகிறதே இல்லை, ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுது, அதுக்கு உள்ள ஒரு நுட்பமான விழிப்புணர்வு வந்துட்டுது, அதனால் அது அமைதியாக இருக்குது, மௌனமாக இருக்குது, இனிமேல் அதுக்கு இணையான சேவலே கிடையாது, வெற்றி பெற அது போராட வேண்டிய அவசியமே இல்லை, அதை பார்த்த உடனே எதிரி சேவல்கள் பயந்துட்டு ஓடி போடும் அப்படின்னு சொன்னான். அந்த சேவலை வளர்த்தவர் வந்து சி சிங் சு அப்படின்னு பேர். இந்த சுசுகி சொன்ன கதையாக அது. ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சேவலின் ரகசியத்தை நீயும் கற்றுக்கொள், நீ அப்படி ஆயிடு, சண்டை போடாமலே வெற்றிகள் பெறுகிற நுட்பத்தை புரிந்து கொள். இதுதான் ஞானிகள் உபதேசம். ஒரு குருக்கிட்ட ஒருத்தன் போயிருக்கிறான், எனக்கு சண்டை போட கற்றுக்கொடுவானா, அதுக்கு என்ன செய்யணும்னார். என்ன உங்கள் மாணவனாக சேர்த்துங்கன்னா. சரி இப்போ உன்னுடைய பலம் என்னன்னு கேட்டிருக்கார். இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 100 பேரை சமாளிப்பேன் நானும். சரி அப்படின்னா என்னுடைய மாணவனாக அவனை சேர்த்துக்கிறேன்ருக்கார். சேர்த்துக்கிட்டார், 6 மாதம் பயிற்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எவ்வளவுன்னு. இப்போ நான் தனி ஆளாக இருந்து ஒரு 50 பேரை சமாளிப்பேன் நானும், இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னாரான். தொடர்ந்து சில நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார். 1 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். அப்புறம் கூப்பிட்டு கேட்டார், இப்போ உன்னுடைய திறமை எப்படிப்பா, எதிரிகள் எத்தனை பேரை உன்னால் சமாளிக்க முடியும்னாரான். அவன் சொன்னான், ஐயா எதிரிகளின் பலம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அதை நான் சொல்ல முடியாதுன்னு. நானும் இனிமேல் உனக்கு பயிற்சி தேவையில்லை, போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாரான். ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அதாவது அடிக்கிறதுக்கு நமக்கு துணிச்சல் தேவையில்லை, அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் துணிச்சல் தேவை. அடித்தா திருப்பி அடிக்கிறவன் மன உறுதி உள்ளவன் இல்லை, அடித்தா திருப்பி அடிக்காமல் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் மன உறுதி உள்ளவன். ஒருத்தன் தலை திரிக்க வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தானா, எங்கடா ஓடுற அப்படின்னா, எதுக்கு வந்தவன், ஒரு சண்டையை நிறுத்தத்தான் இப்படி ஓடுறேன் அப்படின்ட்டுருக்கான். யாருக்கும் யாருக்கும் சண்டை, எனக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை அப்படின்னானா அவன். ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம் அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால ஈடு கொடுக்க முடியுமா? அழுங்காமல் குலுங்காமல் கொண்டுட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போவானா, குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனா என்ன? 4 சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது, அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக்,
அவர் என்ன பண்ணார்னா குதிரை வண்டியில படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்யறதுக்கு தேவையானதை எல்லாம் அதுல வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போதான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்துதான். அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் அவர் முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சுதான். அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள் இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்படத்தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது. அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான். கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யார் அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்னா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும். அவன் ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னென்னா ஹோ, இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா, இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார், அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவுல அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா, பொழுது சாயறதுக்குள்ள நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்களை ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆவ ஆவ தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்களை கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுகிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவுல வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்போவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம்
அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கபூர்வமா உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்றாங்களாம், பயிற்சியெல்லாம் வேற கொடுக்குறாங்களாம். அதனால தூக்கத்தை பத்தி லேசா நினைச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நண்பரை பார்த்தேன், உங்கள் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு. அப்படின்னா நேராக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுவோம் சார், அதுதான் வசதினார் அவர். இப்படி அரட்டை அடிக்கிறதுக்கு ஆஃபீஸ் தான் வசதியான இடம்னு நினைக்கிறவங்க பல பேர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஒரு இடைஞ்சல் வந்து சேரும் போல் இருக்குது. கைக்கு அடக்கமாக பிஸ்கட் வடிவத்தில், 2 அங்கிள் அகலத்தில், சதுர வடிவத்தில் ஒரு கருவி தயார் பண்ணியிருக்கிறாங்களாம். இது வந்து அரட்டை அடிக்கிறவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருமா. இன்ஃப்ரா ரெட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அகச்சிவப்பு கதிர்கள், அதனால் இது இயங்குது. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கல்ல, அவங்க சீருடையில் இந்த கருவியை பொருத்திட வேண்டியது, அல்லது பையில் கூட வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவிக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு, ஒவ்வொன்றும் வேறு வேறு சமிக்கைகளை அனுப்பும். இதை ஒரு கம்ப்யூட்டர் பதிவு பண்ணிக்கும். அந்த ஊழியர் எங்கே போனாலும் அதை வந்து இது பதிவு பண்ணிகிட்டே வரும். வராண்டாவில் இருக்காரா, கேன்டீனில் இருக்காரா, பாத்ரூமில் இருக்காரா, எல்லாம் பதிவாயிடும். பல ஊழியர்கள் ஒரே இடத்துல கூடி கும்பலாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்குள்ளேயே யாரும் போகக்கூடாத முக்கியமான இடத்துல ஒருத்தர் ரகசியமாக போனாலும் சரி, கம்ப்யூட்டர் காட்டி கொடுத்துரும். மேல்நாடுகளில் பல ஆஃபீஸுகளில் இப்போ இதை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இந்த கருவியை வந்து அணிஞ்சிருக்கிறவர் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்த உடனே அவர் மேஜையில் இருக்கிற கம்ப்யூட்டர் அவரோட வருகையை வந்து பதிவு பண்ணிக்கும். சரி, இந்த கருவியை யாருக்கும் தெரியாமல் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி விடலாம்னு நினச்சாலும் அதுவும் முடியாத காரியமாக. நம்ம ஊருக்கு இந்த கருவி வந்தால் நல்லது தான். ஆஃபீஸில் வேலை செய்யாமல் அடுத்தவங்க அறைக்கு போய் அரட்டை அடிக்கிறது, ரகசிய கோப்புகள் வச்சுருக்கிற அறைகளுக்குள்ளே போய் நோட்டம் பார்க்கறது, இதெல்லாம் கட்டுப்படுத்தி விடலாம்ல. சில பேர் வேணும்னே வேலை நேரம் பார்த்து பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தேடி போயிடுறது உண்டு. அவங்களெல்லாம் இது சுலபமாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடும். இந்த கருவியால் வேறு சில பிரயோஜனமும் இருக்குது. ஒரு பெரிய அதிகாரி ரூமுக்குள்ளே குறிப்பிட்ட சில பேர் தான் போகணும் நுழையணும்னு வச்சுங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டா அந்த குறிப்பிட்ட சில பேர் தான் அந்த கதவை திறக்க முடியும். அதே மாதிரி பணம், நகை, இது மாதிரி வில உசந்த பொருள்கள் இருக்கிற அறைக்குள்ள குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் போயிட்டு வர்றது மாதிரி நாம் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டனில் பல இடங்களில் இந்த கருவியை வந்து சோதனை முறையில் பயன்படுத்திக்கிட்டு வராங்களாம். வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறதுக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாமா, அதாவது இந்த கருவி நல்லா பயன்படுமா. இப்போல்லாம் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி அப்படி தான் ஒரு ஆஃபீஸ் நண்பரை பார்த்து, இன்றைக்கி என்ன தேதி சார் அப்படின்னோ, சரியாக ஞாபகம் இல்லைங்கன்னார். அதுதான் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறீங்களே, அதை பார்த்தா தெரியுமே அப்படின்னோம். அது எப்படி சார் தெரியும், இது நேற்றுக்கு பேப்பர் ஆச்சே அப்படிங்கிறார். எங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார், உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார், நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காதுன்னு இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பி ஏ லீடர் நாட் ஏ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக இரு, பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிறவர் வேறு, பாஸுங்கிறவர் வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார்,
இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்கு, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம். அதை அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவான் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மகிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அது செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார். ஒரு சின்ன பையன் வந்தான், அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்ன சார் இது இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது, ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல, மகனை புரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல, திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க, மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க, அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்ட, அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும், திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன், புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். 7வது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது, ரொம்பவும் பலவீனமாயிட்டான், இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. 7வது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான், உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது, பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு, பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க, மகனே புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும், அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் நல்ல பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட,
திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்த நிழல், அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா அம்மாவோட புத்திசாலித்தனத்தை? அப்பாவாக இருந்தால் இப்படியே பண்ணுவார். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான், அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான், அப்பா கிட்டே விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சுருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு ஒழிஞ்சுதான். ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார், ஏங்க அமைச்சரே ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாரா ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னுட்டார். இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார், அங்கங்கே தேடினார். அப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார், அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார், இதை பாருப்பா எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர், நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும், ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும், அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார், அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன், அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார், அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆகா உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார், சொன்ன பிரகாரம் பணத்தை நீட்டினார். இந்தப்பா நான் உங்ககிட்ட சொன்னபடி 10,000 ரூபா பணம் எடுத்துக்கோ அப்படின்னார். அந்த ஆள் ராஜா கிட்ட சொன்னது மாதிரியே எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக வேணாம் அப்படின்னுட்டாராம். நடித்த வரைக்கும் போதும்ப்பா, இனிமேல் இந்த நாடக வசனம்லாம் வேணாம், வேஷத்தை கலைச்சிரு, பணத்தை வாங்கிக்கொண்டார். இல்லைங்க இது வேஷம் இல்லை, இது வசனமும் இல்லை, இது உண்மை. கொஞ்ச நேரம் துறவி மாதிரி நடித்ததுக்கே இந்த தேசத்து ராஜா ராணி அமைச்சர் பரிவாரங்கள் எல்லாம் என் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்படின்னா உண்மையான துறவியாக இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயம், நான் உண்மையான துறவியாக ஆக போகிறேன் அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான், ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான், ஊர் ஊராக சுற்றினான், ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான்.
அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடிச்சது இவர் தான், அது எங்கே வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான், ஆனால் செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில் புதைச்சி வச்சுருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான், புதைச்ச இடத்த ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான், இவன் புதைச்சி வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு, அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கள்லாம் ஓடி வந்தாங்க, என்ன விஷயம்னு விசாரித்தாங்க. இவன் சொன்னான், ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வார வாரம் வந்து இந்த இடத்த பார்க்குறதாக சொன்னியே, எப்போவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ வந்து அதை பார்க்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னாவே. சரி அப்படின்னா, இப்போவும் நீ அதே மாதிரி வார வாரம் ஒரு தடவை வந்து இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே, எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போகிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாமல் போனாலும் ஒன்று தான். இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்கிறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துகிற திறன், அதை வச்சு தான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும், அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமாக சீப்புகளை வாங்கி சேகரம் பண்ணுறது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம் தயாராக இருந்தால் கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறதில்ல. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி, விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியாக போயிட்டுருக்கிறார் ஒட்டகத்தில். அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார், கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சு தெரிகிறார், வழியே தெரியல, பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகில் ஒரு மூட்டை இருந்தது, அதை பிரித்து பார்த்தார், உள்ளே ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறார். அது வரைக்கும் கண்ணில் தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் போட்டுது. ஆஹா, அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சி ஆவலாக அதை பிரித்து பார்க்குறார். அந்த பையில் விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்போ தான் அவர் நினச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம், அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில் ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமாக வந்த இன்னொருத்தன், ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துல தான் பூமிக்கு அடியில் பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சி வச்சுருக்கிறவன் நான் இல்லையே, எங்கள் எதிர்த்து விட்டுக்காரன் அப்படின்னானா இவன். அந்த ஆள் என்ன கண்ணா பண்ணான்னு திட்டி விட்டான் சார், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல இருந்தது, இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்க வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார். போய்
ஆனா அந்த ஆளு ராத்திரி பூரா இவரை காலால உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமா பட்டது, அதனால துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியா சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது. அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்க ஒரு பெரிய ஞானியை சந்திச்சார். ராத்திரி ரயில்ல அந்த ஆள் உதச்சதையும் அதனால தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானி கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறுதான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான். தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிவிட்டார்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னா கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சார்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு. ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். ராபர்ட் ப்ரௌனிங் எழுதிய கவிதைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையாக அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பற்றி சொல்லும்பொழுது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம், அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார், அந்த கவிதையை முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அதனால் மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே ஒரு நாள் பொறுத்துக்குங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பார்க்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரா. அன்றைக்கி சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிக்கிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டில் அவர் பாட்டு உட்காந்துருந்தாரா. இவர் போய் அவர் முன்னாடி உட்காந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவர். இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் தாமதமாக வந்துட்டேன்னா? நீங்கள் தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்பொழுது நான் தாமதமாக வந்துவிட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பியிருக்கிறார். இப்போ கவிஞர் சொன்னாராம், ஐயா நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணியிருக்கார், அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் ப்ரௌனிங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும், இவர் தான் அப்படிங்கிறத அவர் மனசில் நினச்சிக்கிட்டார். அதனால் சொன்னார், ஐயா நான் தாமதமாக வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நான் இந்த வரிகளை எழுதினப்போ ரெண்டு பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது, அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் ராபர்ட் ப்ரௌனிங் அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நானே இதை பற்றி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன், இது ரொம்ப அழகானது ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது, அதை பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே காற்று மாதிரி அது உங்ககிட்டேருந்து ஓடி போயிடுது, எனக்கு ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. நிச்சயமாக நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன், அதில் அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும்,
அதை நான் உணர்றேன். ஆனால் நீங்கள் என்னை மன்னிக்கணும். எனக்கே கூட அதை என்னால் விளக்க முடியல. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் அது அலுப்பு தட்டாமல் இருக்குது. உங்களால் நிறைய அனுபவிக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால் விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மணி நேரம் ரொம்ப விவரமாக வகுப்பு எடுத்தார். கடைசியாக சொன்னார், மாணவர்களே ரொம்ப எளிமையாக விளக்கமாக எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறேன், அதனால் இதில் உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்குறேன், இது வரைக்கும் நடத்தினதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம், இது வரைக்கும் நீங்கள் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா அவன். அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒன்று உண்டு, அதாவது குழந்தை சரியாக சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்லை. அவங்க கடிகாரத்தில் மணியை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாத குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாமல் அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசில் இயற்கையாகவே வந்து பசி வந்து குறைஞ்சிருக்கும். அது புரியாமல் என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்போ சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போகாது. உடம்பு எடை வந்து அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாத குழந்தைக்கு 1 வாரத்தில் 150 கிராம் எடை கூடும். 1 வயசில் வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாமல் அதிகமாக சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு வந்து அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டில் கொஞ்சமாக ஆகாரத்தை வச்சு கொண்டுகிட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடித்து மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபுட் ஃபோர்ஸிங் அப்படின்னு பேர். இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டில் விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா? சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாகவே வந்து எதிர்மறை குணம் உண்டாகும், அதாவது அந்த எதிர்மறையாக பேசுறது. இது மாதிரி சமயங்களில் நாம் என்ன சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி, சாப்பிட சொன்னால் விளையாட போவோம், விளையாட சொன்னால் சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்சை கேட்கலேன்னு கோபப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுக்கிட்ட பிடிவாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சிட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மலமலன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு வந்து கண்ட கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தால் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பிடாமல் அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க காலை உணவை சரியாக சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு 1 முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியாக போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமாக கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமாக சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னால் வேணாம்பாங்க, இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடித்த கையோடு சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து சாப்பிட வைக்கணும். அது புரியாமல் கையில் சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை வந்து விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்கள் அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சால் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் ஓடி போடுவேன் அப்படின்னா.
ஏன் அப்படி பண்ணுறேன்னு கேட்டோம். எங்கள் அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். பந்திக்கு முந்திர ஆசாமிகள் நம்மளில் பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்தும் மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும் இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும், நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக, மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு. ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும், அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலைன்னு பரிமாறினவரே குழம்பி போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது, விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா, வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒருத்தர் மனசில் நிம்மதி இல்லாமல் உட்காந்துருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரித்தேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமாக சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பித்தேன், வேலை பாதியிலேயே நிற்கிது, கையில் பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்கள்லாம் சுலபமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்போ தான் அது சரியாக வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு
மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது. இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்குற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம் தொட்டதெல்லாம் வெற்றியாகவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க ஏதாவது ஒன்றில் தோல்வியை கண்டா தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ளே இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால் அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமாக செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டால் அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாகிடுறாங்க. சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலேருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பாக சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால் பின்னப்பட்ட ஒன்று, அது எப்போவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடப்படாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு. ஒன்று, நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமானதா? ரெண்டாவது, நான் சொல்கிறத அவங்க கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுகிறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசித்து பார்த்ததுக்கப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் வந்து விலை மதிப்பு இல்லாதது, அதை வந்து வீணாக்கப்படாது. சிரிக்க தெரியலைனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சால் உடனே நன்றி சொல்ல மறக்கக்கூடாது. தினமும் கொஞ்சம் நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சல்லிருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்கிறாங்க. அதை சுருக்கமாக ரெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்இடி ஆங்கில எழுத்தில். அந்த முதல் எழுத்து ஆர், அது என்னென்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. ரெண்டாவது இ வந்து எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. மூணாவது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால் தியானம், மூச்சு பயிற்சி, இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது, எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக பழகணும். மாதத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம் செய்கிற ஒரு நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாம். அளவோடு சாப்பிட்ணும், மெதுவாக சாப்பிட்ணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மகிழ்ச்சியாக வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்காந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம், பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடித்தார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம், சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு அப்படின்னார். 1816 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி ஃப்ரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை, அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அவர் பேர் ரெனே லெனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்திருக்கிறார். அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம் பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்திருக்கிறவர். அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்றைக்கி விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை இவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான். மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார்.
ஒரு முனைய அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம், நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனே லெனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது, சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான், ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான், சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க, வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து புதையலை விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டே இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும், உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா,
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார். வாங்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது எப்படி காதில் வாங்கிக்காமல் இருக்க முடியும்? காதுங்கிறது எப்பவும் திறந்தே இருக்கக்கூடிய ஒன்று தானே. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நாமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். அவர் என்ன சொன்னார் திருப்பி சொல் அப்படின்னு சொன்னால் சொல்ல தெரியாது. காது சரியாக கேட்டாலும் நாம் பேசுகிறத மற்றவங்க சரியாக கேட்குறாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, கேட்பதுங்கிறது வேறு, கவனிக்கிறதுங்கிறது வேறு. அதாவது கேட்கறதுன்னா அது ஹியரிங், கவனிக்கிறது அப்படின்னா அது லிசனிங். கேட்கறதுங்கிறது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ ஒரு சாலையில் நடந்து போயிட்டுருக்குறோம், எவ்வளவோ சத்தம் நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. கார் போகிற சத்தம் கேட்குது, பறவை ஒரு மரத்துலேருந்து கத்துது அந்த சத்தம் கேட்குது, இப்படி நிறையா வந்து காதில் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கவனிக்கிறதுங்கிறது எப்படின்னா, நம்ம முழு மனசை செலுத்தி உன்னிப்பாக கேட்கறது. எத்தனையோ சத்தத்துக்கு நடுவில் தன்னுடைய குழந்தை அழற சத்தத்தை தாய் தெரிஞ்சிக்க முடியுது இல்லையா, அது மாதிரி. விவரம் தெரிஞ்சவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவனித்தல் அதாவது லிசனிங் அப்படிங்கிற செயலில் மூன்று அம்சங்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது என்ன மூன்று அம்சங்கள் அப்படின்னா, முதல்ல காதால் கேட்கறது, இது முதல் அம்சம். ரெண்டாவது என்னென்னா, கேட்டதை புரிஞ்சுக்கிறது. மூணாவது என்னென்னா, என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத தெரிவிக்கிறது, ஃபீட்பேக் அப்படின்னு சொல்கிறமே. அது ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், வெறுமனே கேட்குற குழந்தை ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விட்டுடும். அதாவது கேட்குற குழந்தை அப்படி செய்யும், ஆனால் கவனிக்கிற குழந்தை கேட்டதை புரிஞ்சுக்கும், என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால் பதில் சொல்லும். இதுதான் கேட்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு புள்ளி விவர கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் எழுதுறது மூலமாக 6% அறிவை பெருக்கிக்கிறானா, எழுதுறது மூலமாக. படிக்கிறது மூலமாக 19% அறிவை பெருக்கிக்கிறானா, பேசுறது மூலமாக 30% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், கவனிக்கிறது மூலமாக 45% அறிவை பெருக்கிக் கொள்ளுகிறான் அப்படிங்கிறது புள்ளி விவரம். அதனால் வந்து கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான். அதனால் கவனிக்கிறது மூலமாக அதிக அறிவை நாம் வந்து பெருக்கிக் கொள்ள முடியும். கேள்வி ஞானம் தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது கவனித்து கேட்கணும், அதுதான் முக்கியம். இப்போ மற்றவங்க சொல்கிறத நல்லா கவனிக்க முடியாதபடிக்கு நாமே சில தடைகளை ஏற்படுத்திக்கிறோம், அல்லது நம்ம அறியாமலே அப்படி ஒரு தடை உண்டாயிடுது. அந்த தடைகளை தாண்டணும் அல்லது தகர்த்து எறியணும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்லுகிற யோசனை. அது என்ன தடைகள் அப்படின்னா, நமக்கு தெரியாத இவர் என்ன சொல்லிட போகிறார் அப்படிங்கிற நினப்பு, இது ஒரு தடை. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்க பேசுறது, மனசு அங்கேயும் இங்கேயும் அலையிறது, இதெல்லாம் தான் தடைகள். ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா மாணவர்கள் அக்கறையாக கவனிக்கணும், அப்போ தான் பரீட்சையில் பாஸ் ஆக முடியும். வீட்டுக்குள்ள கணவன் சொல்கிறத மனைவி கவனித்து கேட்கணும், மனைவி சொல்கிறத கணவன் கவனித்து கேட்கணும், இல்லைன்னா குழப்பமாயிடும். ஒரு அம்மா கோயிலுக்கு போனாங்க, சேலையில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாங்க. எதுக்கு சேலையில் முடிச்சு போட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை மறக்காமல் தபால் போட்டியில் போட்டுடணும்னு சொன்னார்,
ஞாபகத்துக்காக முடிச்சு போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. கடிதத்தை பெட்டியில் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படிங்க முடியும், அவர் கடிதத்தை என்கிட்ட கொடுக்க மறந்துட்டாரே அப்படின்னாங்களாம். அதனால் மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே மறந்து விடுறது இப்படி ஒரு வாழ்க்கை. அதனால் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது செவி, செவிச்செல்வம் ரொம்ப முக்கியமானது. நிறைய கேட்கணும், சொல்கிறத விட கேட்கணும், கேட்கறதை விட முக்கியம் கவனிக்கிறது. அப்படி கவனிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும். கழுதைய நண்பர்கள் எங்கே போனாலும் சேர்ந்தே போவாங்க வருவாங்க. அப்போது அந்த கழுதை கொஞ்சம் கவலையோடு பேச ஆரம்பிச்சு தான், அதோ பாரு அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான், உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா, கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கு மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது, நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன், உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க புள்ள இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன்னுது. இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம், யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள், பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம், அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான் இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா, மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டாலேறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா, நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம் இன்டர்வியூவுக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார்,
அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துகிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ரெண்டாவது என்னென்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திட்டு பதில் சொல்கிறது. ரெண்டாவது, நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காடுறது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்குறவங்க நம்மக்கிட்டே இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல, மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்கிறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால்? அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது, தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா? ஏழாவது, கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னென்னா, வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது, திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்ககிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது, சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது, போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா, குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்டே இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார். நேர்காணலுக்கு எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூவுக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால் ஒரு நேர்காணலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம்.